ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முத்திரப்பட்டி ட்வெண்ட்டி லீக் போட்டியானது நடந்துட்டு வருது. இதுல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த மூணு அணிகளும் வந்து பங்கேற்றாங்க. அஞ்சாவது லீக் போட்டியில பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் வந்து போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் களமிறங்கிய நம்ம நியூசிலாந்து அணியில பாத்தீங்கன்னா 333 பால்ல 76 ரன் எடுத்திருப்பாங்க. கப்டில் பாத்தீங்கன்னா 54 பால்ல 105 ரன்கள் வந்து விளாசி இருப்பாங்க. ஒட்டுமொத்தமா நியூசிலாந்து அணியானது 20 ஓவர்ல 6 விக்கெட்டுக்கு 243 ரன்களை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து களமிறங்க நம்ம ஆஸ்திரேலிய அணியானது பாத்தீங்கன்னா 18.5 ஓவர்ல 5 விக்கெட்டுக்கு 245 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலிய அணியானது வின் பண்ணாங்க. இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து அணி வீரர் மார்க் சாப்மேன் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட 18th ஓவர்ல ஆஸ்திரேலிய அணியிலிருந்து பந்து வீசியிருக்காங்க. அந்த பந்து வந்து பவுன்சர் ஆகி நம்ம சாப்மேனோட ஹெல்மெட்ல வந்து பட்டிருக்கு. அந்த ஹெல்மெட் வந்து தவறி ஸ்டம்ப்ல வந்து விழுந்திருக்கு. இதனால ஹிட் விக்கெட் முறையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவுட் ஆனதா அறிவிச்சுட்டாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஆடம் பரோ, இங்கிலாந்தோட கெவின் பீட்டர்சனும் வந்து ஆட்டம் இழந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.